டியூப் தமிழ் பிற்பகல் வணக்கம் இன்று வெளியாக இருக்கின்ற உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அறிய வேண்டிய அதிசிறந்த ஆய்வே இன்று செய்தியாக இடம்பெறுகின்றது மறதி நோய் சர்வதேச பெரும் பிரச்சனை இதை மாற்றுவதும் வெற்றி பெறுவதும் எப்படி சிறுவர் முதல் பரீட்சைக்கு செல்லும் பிள்ளைகள் தொடக்கம் பெரியவர்கள் வரை தோல்விக்கு காரணமாக இருக்கின்ற மிக பெரும் நோய்களில் ஒன்று மறதி நோய் இந்த நோயை பற்றிய ஆய்வு டென்மார்க்கில் உள்ள தொலைக்காட்சி சேவை இரண்டு உட்பட சமூக நிறுவனங்கள் பெரும் பொருட்செலவில் ஆய்வு செய்து இன்று காலை வெளியாகி இருக்கின்றது டென்மார்க் என்கின்ற வெறும் ஐந்து மில்லியன் மக்கள் இருக்கின்ற நாட்டில் ஒவ்வொரு வருடமும் வைத்தியசாலைக்கு ஆயிரத்தி அறுநூறு பேர் புதிதாக டிமென்சியா என்கின்ற மறதி நோய்க்காக வருகின்றார்கள் இவர்களினுடைய மூளையில் யாதொரு சுகையினமும் கிடையாது ஆனால் மறந்து விடுகின்றார்கள் காரணம்தான் என்ன இதற்காக நிபுணர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் கூறியிருக்கின்ற கருத்து இப்பொழுது விரும்பப்படாத விடயங்களை மூளைக்கு கொண்டு வருகின்ற பொழுது மூளை அதை குப்பை போல நிராகரித்து விடுகின்றது அடுத்தபடியாக ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தம் பல்வேறு வியாதிகள் இருக்கின்ற பொழுது மனிதனுக்கு இயல்பாகவே வாழ்க்கை சுமையாகி மறதி தானாக வந்துவிடுகின்றது என்று இதற்கான நிபுணத்துவ வைத்தியர் ஒருவர் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிடுகின்றார் மேலும் இன்று மூளையானது எத்தகைய நெருக்கடியான சூழலில் இருக்கின்றது என்பதை பொறுத்து அது மறதி நோய்க்குள் சீக்கப்படுகின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது மறதி நோய் இயல்பாகவே வந்துவிடுகின்றது என்றும் அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது இது குறித்து இந்த மறதி நோயிலிருந்து மக்களை மீட்பது எப்படி என்பதற்காக டென்மார்க்கினுடைய சிறந்த அதாவது நினைவு சக்தியை மீட்டெடுப்பதற்கான போட்டிகளில் வெற்றி பெற்று ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது இலக்கங்கள் வரை சரியான இலக்க தொகுதிகளை இத்தனை இருக்கின்றது மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒரு இலக்க தொகுதி இதுபோல ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது இலக்கங்களை ஞாபகமாக சொல்லி ஐரோப்பாவில் ஞாபக சக்தி போட்டியிலே சென்று வெற்றி பெற்றவர் பதிலளிக்கின்ற பொழுது நாங்கள் மறதி என்பதை வருத்தம் இல்லாமலே அடைந்திருப்பதற்கான பிரதானமான காரணம் ஒரு விடயத்தை நினைவு படுத்துவதற்காக இன்று பாடசாலைகள் தொடக்கம் குடும்பம் தொடங்கி சமூக வாழ்வு வரை பிழையான ஒரு தளத்தில் சிந்திக்கின்ற காரணத்தினால்தான் இது நம்மை பாதிக்கின்றது என்று கூறுகின்றார் ஆகவே ஒரு புதுமையான மூளை விரும்பக்கூடிய விதத்தில் விடயங்களை மூளைக்கு வழங்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து அதன்படி பார்த்தால் மூளை மிக மிக விரும்புவது புகைப்படங்களை ஒரு விடயத்தை அப்படியே புகைப்படமாக மாற்றி மூளையில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஒரு இலக்கம் அதையே மாற்றி போட்டு இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு இது முதலாவது இலக்கத் தொகுதிக்கு ஒரு புகைப்படம் அடுத்ததற்கு இன்னொரு புகைப்படம் என்று இலக்கங்களை புகைப்படங்களாக மாற்றி மூளையில் பதிவு செய்து கொள்வோமாக இருந்தால் அது ஞாபகத்திற்கு உடனடியாக வந்துவிடும் மேலும் வளமையாக சிந்திப்பதற்கு மாறுபாடாக சிந்திக்க வேண்டும் உதாரணமாக ஒரு வாழைப்பழத்தை வாங்குவதாக இருந்தால் அந்த வாழைப்பழம் ஒரு மீட்டர் நீளமானதாக இருக்கின்றது என்கின்ற ஒரு கற்பனை அந்த கற்பனையை வைக்கின்ற பொழுது வளமையை விட மாறி வருகின்ற பொழுது ஞாபகத்திற்கு வந்துவிடும் அதே போல் ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது அந்த பொருளுக்குள் இருந்து ஒரு கைக்குண்டு வெடித்து சிதறுவதாக ஒரு கற்பனை ஒரு அப்பிளுக்குள் உள்ளே ஒரு கை கொண்டு வெடித்து சிதறுவதாக கற்பனை பண்ணுகின்ற பொழுது நகைச்சுவை ஊட்டக்கூடிய உணர்வுகள் கலந்த படங்களையும் மூளை தன்னுடைய ஞாபகத்திலே வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆகவே மூளை விரும்புகின்ற படம் நகைச்சுவை ஆகிய இரண்டு விடயத்தையும் இந்த நினைவு பொருட்களாகவும் சம்பவங்களாகவும் மாற்றி அவற்றிற்கு இந்த இந்த விவகாரங்களை கொடுப்பதன் மூலமாக மூளையினுடைய மறதி தன்மையை குறைத்து விடலாம் என்று அவர் கூறுகின்றார் மேலும் பிழையான டெக்னிக் ஒன்று பாடசாலைகளில் வாய்ப்பாடு பாடமாக்குதலில் இருந்து பாடங்களை பாடமாக்கி படிப்பது வரை இருக்கின்ற பிழையான ஒரு தொழில்நுட்பம் காரணமாகத்தான் மறதி தானாக வந்து மூளை நிராகரிக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் இதை வெற்றி பெறுவதற்கு பயிற்சியினால் வெற்றி பெறலாம் அதற்கான புது முறையை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் உதாரணமாக எம் எஸ் விஸ்வநாதன் இரட்டையர்களுடைய பாடல்களை தொடர்ந்து ஞாபகத்தில் வைத்திருப்பவர்கள் அதை ஒரு தந்தி கம்பம் போல ஒன்று இரண்டு மூன்று என்று ஒவ்வொரு பாடலையும் அந்த பாடல் வெளிவந்த காலத்து சம்பவங்களையும் பொருத்தி வைத்திருந்தால் அந்த பாடலை கேட்கின்ற பொழுது அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரும் இதுவும் ஒரு முறையாக இருக்கின்றது இவ்வாறு புதிய புதிய முறைகளை கண்டுபிடிப்பதன் மூலமாக ஞாபக சக்தியை வென்றெடுக்கலாம் ஏனென்றால் ஞாபக சக்தி இல்லையேல் எல்லாமே தோல்வியடைந்துவிடும் என்பதனால் இதில் அரசாங்கமும் சமூகவியலாளர்களும் வைத்தியத்துறையும் அதிகூடுதலான கவனம் எடுத்து இந்த ஆய்வு வெளியாகி இருக்கின்றது இதை டென்மார்க் என்று நினைத்து நீங்கள் இது நமது பிரச்சினை இல்லை என்று கருதி விடாதீர்கள் இந்த ஆய்வானது உலக மக்களுக்கான ஆய்வாக இருக்கின்றது இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம் உறவு